ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனா நம்ம ஊட்டை யாருக்கு போறது? வெற்றி நடை போடும் தமிழகமே. இப்படி எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் இவங்க விளம்பரம் தான். யாருக்கு தான் ஓட்டு போடுறது? பதவி அடையறதுக்காக மாறி மாறி வாக்குறுதிகளை வாரி வழங்குறாங்க. ஆமா, பதவிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவாங்களா? வெயிட் வெயிட் வெயிட், இதெல்லாம் வேணாம். என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. ஓகே, ஓட்டு போட போயிட்டு அங்க லிஸ்ட்ல பேர் இல்லாம ஓட்டும் போட முடியாம தவிச்ச 4 இந்திய பிரபலங்களை பத்தியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தை கதிகலங்க வச்ச ஓட்டிங்க பத்தின சோசியல் மீடியால வைரலான மெசேஜை பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ராஜ்குமார், வெல்கம் டு ராஜ். இது தெரியாம போச்சே. சினிமாவில் தன்னோட கடமையை சரியாக செய்கிற மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்களால் ஒரு நாட்டின் குடிமகனுக்கான கடமையை நிறைவேற்ற முடியாமல் போச்சு. எவ்வளோ பிஸியான ஷூட்டிங்காக இருந்தாலும் மம்முட்டி அவர்கள் ஓட்டு போடாமல் இருந்ததே கிடையாது. கொச்சின்ல இருக்கிற பண்ணம்பலியில் மம்முட்டி அவர்கள் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே நடந்த 2 கட்ட கொச்சின் கார்பரேஷனுக்கான தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணியிருக்காரு. ஓட்டிங் லிஸ்ட்டை தன்னோட பேர் இல்லாததால், சார் நான் ஓட்டிங் லிஸ்ட்டை பரிசோதிச்சு, என்ற பேர் ஓட்டிங் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சம்பந்தப்பட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா அவங்க சரியான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை. சே, தன்னோட பிஸியான ஷூட்டிங்க நடுவுலையும் ஓட்டு போற தன்னோட கடமையை சரியா செய்ய வந்திருக்காரு அப்படின்ட்டு தேர்தல் அதிகாரிங்க நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. இதை பத்தி உள்ளாட்சி தலைவர்கிட்ட கேட்டப்ப மம்முட்டி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பரம்பலியில இருந்து கடவந்தராக்கு ஷிஃப்ட் ஆனாரு, ஒருவேளை அதனால கூட அவர் பேர் நீக்கப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. மம்முட்டி அவர்களோட பேர் நீக்கப்பட்ட மாதிரியே முதல் கட்ட தேர்தல்ல தலைமை தேர்தல் அதிகாரியான தீக்காராம் மீனாவோட பேரும் நீக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்த நிலைமைனா மம்முட்டி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா ஃபுல்லா 26 பிராண்ட் வச்சிருக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் பிரதீப் ரெட்டியோட 3வது மக தான் சோபன காமினி. இவங்களை பத்தி சொல்லணும்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான இந்தியன் பிஸ்னஸ் எக்ஸிகியூட்டிவ், அப்போலோ ஹாஸ்பிட்டலோட எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன், சிஐஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ல 2017-2018 பிரசிடண்டா இருந்தவங்க. இந்த பதவியில் இருந்த முதல் பெண்மணி அப்படின்ற பெருமை இவங்களுக்கு உண்டு. தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட சோபன காமினி அப்ராடுக்கு பிசினஸ் ட்ரிப் போயிட்டு ஓட்டு போறதுக்காக சொந்த ஊருக்கு வராங்க. வந்து ஓட்டர் லிஸ்ட்ல தன்னோட பேரை செக் பண்றாங்க. லிஸ்ட்ல பேர் இருந்திருக்கு. ஓட்டிங் அன்னைக்கு ஓட்டு போட ஓட்டிங் பூத்துக்கு வந்திருக்காங்க. அங்க லிஸ்ட்ல இவங்களோட பேர் இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுட்டு நீங்களே பாருங்க. Am I not an Indian citizen? Am I not counted in this country? Is my vote not important? This is a crime against me as a citizen, and I will not tolerate it. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 நாளைக்கு முன்னாடி வந்து செக் பண்ணப்ப பேர் இருந்துச்சு, இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நான் அந்த நாட்டின் சிட்டிசன் இல்லையா? என்ன இந்த நாட்டுல கணக்கில் எடுத்துக்கலையா? என்னோட ஓட்டு முக்கியம் இல்லையா? இது ஒரு சிட்டிசனா எனக்கு எதிராக நடந்த குற்றம், இதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கோபப்படுறாங்க. இதுக்கப்புறம் GHMC கமிஷன் நடத்தின விசாரணையில சோபன காமினி அவங்களோட பேர்ல 2 ஓட்டர் ஐடி இருந்தது தெரிய வந்தது. ஓட்டிங் லிஸ்ட்ல பேர் சேர்க்கறது, திருத்தம் பண்றது அப்படின்ற வேலையில பூத் அதிகாரியும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டரும் தவறு செஞ்சது தெரிய வந்துச்சு. 2 ஓட்டர் கார்டுல எது ஒரிஜினல் தெரியாம 2 நீக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் GHMC கமிஷனர் எம் தானகிச்சார் சம்பந்தப்பட்டவங்களை சஸ்பெண்ட் பண்ணாரு. அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடி தேர்தல் பிரிவு அதிகாரி கிட்ட விளக்கமும் கொடுத்தாரு. அர்ஜுனா விருதுபட்ட இந்தியன் லெப்ட் ஹேண்ட் பேட்மிண்டன் பிளேயர் தான் ஜ்வாலா குட்டா. இவங்க இந்தியாவுக்காக நிறைய போட்டிகளை விளையாடி தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்களை பத்தி சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா, நம்ம தமிழ் நடிகர் விஷ்ணு விஷாலை கொஞ்ச நாள மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ரீசெண்டா மார்ச் மாசம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. இவங்க பிறந்தது மகாராஷ்டிரால இருக்கிற வரதாவா இருந்தாலும் இப்ப வாழ்றது தெலுங்கானால இருக்கிற ஹைதராபாத்ல தான்.
2018 நடந்த தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு ஜுவாலா குட்டோட அப்பா ஆன்லைன்ல செக் பண்ணிருக்காரு. லிஸ்ட்ல பேர் இருந்திருக்கு. ஓட்டு போறதுக்கு காலையில 8 மணிக்கு முன்னாடியே பஞ்சரா ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய கட்டி கவர்மெண்ட் வாக்குச்சாவடிக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க இவங்க பேரும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பேரும் ஓட்டர் லிஸ்ட்லயே இல்ல. இதை பார்த்து கோவப்பட்ட ஜுவாலா குட்டா, கடந்த 12 வருஷமா இங்கதான் இருக்கோம், ஓட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து பேரை நிக்கினீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க கூட தெரிவிக்கணும் தானே அப்படின்னு அதிகாரிகிட்ட கேள்வி கேட்கறாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறதுன்னு தெரியாம தேர்தல் அதிகாரிகளால உதவ முடியல. தன்னோட கடமைய சரியா செய்ய முடியல அப்படின்ற ஆதங்கத்துல ஆன்லைன்ல செக் பண்ணும் போது என் பேர் ஓட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு, ஓட்டிங் போட போறப்ப மட்டும் மாயமா மறைஞ்சு போச்சு. ஒரு சுமூகமான வாக்குப்பதிவை தேர்தல் அதிகாரிகள் உறுதிப்படுத்த தவறிட்டாங்க. ஹேஷ்டாக் வெரிஃப் மை ஓட் அப்படின்னு தொடர்ச்சியா ட்வீட் போட்டு தன்னோட ஆதங்கத்தை குறைச்சிக்கிட்டாங்க. அதனால ஓட்டு போட முடியலனா அட்லீஸ்ட் ஜுவாலா குட்டா மாதிரி ட்வீட் ஆது போடுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களே ஓட்டு போடாமல் கேர்லெஸ்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 104 வயசில் தன்னோட ஓட்டம் போகிறதுக்கு ஒரு பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட பேர் தோஷி ஹர்குவார் மோகன்லால். தன்னோட 81 வயசு மகள் குமுத் சங்கவியோடவும் அவங்க பேரங்கூடவும் ஜாம்னாபாய் நர்சரி ஸ்கூலுக்கு ஓட்டு போட வர்றாங்க. வீல் சேர்லயே கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் இவங்க பேர் இல்லை. அதுக்கப்புறமா லோக்கல் போலிங் ஏஜென்ட் மூலமா வாங்கிட்டு வந்த ஓட்டர் ஸ்லிப்பை காமிச்சு கேட்குறாங்க. ஆப்பிரிக்காவில் 8 வருஷம் இருந்தேன், அப்புறமா அமெரிக்காவில் 8 வருஷம் இருந்தேன், அப்படி வெளிநாட்டில் இருந்தால் கூட நான் என்னோடய ஓட்டை போடாமல் இருந்தது கிடையாது. கடைசியாக 2014 என்னோடய ஓட்டை போட்டிருக்கேன், வேணும்னா இந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்த தேர்தல் அதிகாரிங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க 1914 பிறந்ததா அதுல மென்ஷன் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 104 வயசு அப்படின்றதுனால தோஷி ஹர்குவாரோட குடும்பத்தார்கிட்ட சில முறை பூத் அதிகாரிங்க பழைய ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு ஓட்டர் ஸ்லிப்பை கொடுத்துருவாங்க. அதனால நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கங்கன்னு பொறுப்பா சொல்லி அமிச்சாங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்க வச்சுட்டு இருந்த ஓட்டர் ஸ்லிப்பு அந்த ஏரி வெஸ்ட் அசம்பிளி செக்மெண்ட்டுக்குள்ள வருதுன்னோ அங்க போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அதனால வழக்கமா ஓட்டு போற பூத்துல இவங்களால ஓட்டு போட முடியல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டிங்கை பற்றின ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் சோஷியல் மீடியாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு போலிங் பூத்துக்கு போகிறீங்க, அங்கே ஓட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் பேர் தேடுறீங்க, லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை, அப்போ நீங்கள் உங்கள் ஆதார் கார்டையோ இல்லைனா ஓட்டர் ஐடியோ காமிச்சு சேலஞ்சிங் ஓட்டை போட்டுக்கலாம், அதுக்கு 49A சட்டம் இருக்குது அப்படின்னும். 2வது பாயிண்ட், உங்களோட ஓட்டை ஏற்கனவே இன்னொருத்தர் கள்ள ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா போலிங் பூத் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு டெண்டர் ஓட்டை போடலாம், அதுக்கு 49B சட்டம் இருக்கு அப்படின்னும். 3வது பாயிண்ட், ஏதாவது ஒரு போலிங் பூத்தில் 14% டெண்டர் ஓட் பதிவாகி இருந்துச்சுன்னா அந்த பூத்தில் ரீபோலிங் நடத்தணும் அப்படின்னும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தது. இதெல்லாம் உண்மையா? சரி வாங்க பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் சொன்ன 49A பற்றின மெசேஜ் தவறானது. ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் 1961 செக்ஷன் 49A அப்படிங்கிறது இவிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட டிசைனை பற்றி தான் குறிப்பிடுது. சேலஞ்சிங் ஓட் பற்றி 49A எந்த தகவலும் இல்லை. 2வதாக சொன்ன டெண்டரிங் ஓட் பாதி மட்டுமே உண்மை. 2018 வெளியான இளைய தளபதி அவர்கள் நடித்த சர்க்கார் படம் செக்ஷன் 49P அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது. உங்களோட ஓட்டை இன்னொருத்தர் ஏற்கனவே கள்ள ஓட்டு போட்டாங்கன்னா தேர்தல் விதிகள் 49P மூலமா உங்களோட ஓட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டு மறுபடியும் ஓட்டு போட முடியும். தேர்தல் அதிகாரிகிட்ட முறையா புகார் கொடுத்து உங்களோட ஐடியை அவங்ககிட்ட காமிச்சா டெண்டர்டு பேலட் பேப்பரை உங்ககிட்ட ஓட்டு போட கொடுப்பாங்க, அதுல நீங்க ஓட்டு போடலாம். இப்படி நீங்க போடுற ஓட்டை ஒரு பாக்ஸ்ல அடைச்சு சீல் வச்சு கொண்டு போயிடுவாங்க. வேட்பாளர் வெற்றி அடைறதுக்கு ஓட்டோட வித்தியாசம் கம்மியா இருக்கும் பட்சத்துல தான் உங்களோட ஓட்டு வெற்றியை நிர்ணயிக்கிறதுக்காக என்னப்படும். 3வதா, சோஷியல் மீடியாவில் வந்த ஃபார்வர்ட் மெசேஜ் சொல்கிற மாதிரி 14% டெண்டரிங் ஓட்டு விழுந்தா ரீபோலிங் நடத்தணும் அப்படின்னு எந்த சட்டத்திலையும் குறிப்பிடலை. ஸோ April 6 எலெக்ஷன் தமிழகத்தின் தலையத்தை நிர்ணயிக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 49A 49P சட்டம் பற்றி நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நன்றி.